Example 2.8, evaluate the following. இல்ல subdivision 1 பார்த்தீங்கன்னா 7 factorial divided by 6 factorial கொடுத்துறாங்க. First of all, நமக்கு factorial என்னன்னு தெரியணும். Factorialன்ற definition பார்த்தீங்கன்னா product of the first n natural number தான் factorial. அவரோட சிம்பல் வந்து n factorial நோட் பண்ணுவாங்க. இப்போ for example பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட ஒரு 3 factorial நம்பர் இருக்குன்னு வெச்சீங்க. இது product of the first n natural number தான் ஃபேக்டோரியல் சொல்லி இப்போ பாருங்க இந்த 3 ஃபேக்டோரியல் எப்படி என்ட்ரி பண்ணலாம் இது 3 into 2 into 1 இப்போ பாருங்க ப்ராடக்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர் 3 ஃபேக்டோரியலோட எக்ஸ்பிளனேஷன் நமக்கு 3 into 2 into 1ன்னு கிடைக்கும் இதே 5 ஃபேக்டோரியல் என்ன கிடைக்கும்னா 5 into 4 into 3 into 2 into 1 ஸோ இதுதான் இந்த ஃபேக்டோரியலோட டெஃபினேஷன் வைஸ் நான் என்ட்ரி பண்ணிக்கிறோம் இதை ஜென்ரலாக எப்படி நோட் பண்ணுவாங்களா இதை என் ஃபேக்டோரியலோட சிம்பிள் வந்து என் ஃபேக்டோரியல் இப்போ இதில் பார்த்துங்க இதை நம்மளோட வேல்யூ நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இதில் ஃபஸ்ட்டு சப்டிஷனில் 7 ஃபேக்டோரியல் டிவைட் பை 6 ஃபேக்டோரியல் கொடுத்துக்கிறாங்க இந்த ஃபேக்டோரியல் இந்த சிம்பிள் நம்ம ரிமூவ் பண்ணுறப்போ நம்பர்ஸ் என்ன ஆகும்னா அது கடைசியில் 1 நிற்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இதே எடுத்துங்க 3 ஃபேக்டோரியல் இந்த ஃபேக்டோரியல் நம்ம ரிமூவ் பண்ணால் ஃபஸ்ட் நம்பர் 3லேருந்து ஒரு நம்பர் குறையுது 2லேருந்து ஒரு நம்பர் குறையுது 1 அந்த மாதிரி இந்த ஃபேக்டோரியல் டம் நம்ம ரிமூவ் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா 7 ஆரம்பித்து 6, 5, 4, 3, 2, 1 எல்லாம் ப்ராடக்டில் வரும் ஓகேங்களா ஸோ அப்போது 7, 6, 5, up to 1 வந்து நிற்கும் அந்த மாதிரி போகிறத விட டிவைல் எனக்கு பாருங்க 6 ஃபேக்டோரியல் இருக்குது இதை கேன்சல் பண்ணலாம் 6 ஃபேக்டோரியலை கேன்சல் பண்ணலாம் நம்ம ஃபுல்லாக எழுதி கேன்சல் பண்ணுறத விட டிவைடில் 6 ஃபேக்டோரியல் இருக்குது அப்போ இதை கேன்சல் பண்ணுறேன்னு என்ன செய்யறேன்னா இந்த 7 ஃபேக்டோரியலில் 7 இன்ட்டு 6 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கிறேன் மீதி நம்பர்ஸ் நான் எழுதலை 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அந்த நம்பர்ஸ் எல்லாம் இதில் இருக்குன்னா அந்த 6 ஃபேக்டோரியில் கவர் ஆகிடும் ஏன் ஷார்ட்கட்டில் என்ட்ரி பண்ணேன்னா டிவைடில் 6 ஃபேக்டோரியல் இருக்குது அதை கேன்சல் பண்ணுறக்கோசரம் இந்த 7 ஃபேக்டோரியில் 7 இன்ட்டு 6 ஃபேக்டோரியல் என்ட்ரி பண்ணிக்கிறேன் இந்தால 6 ஃபேக்டோரியல் என்ட்ரி பண்ணுங்கள் இந்த 6 ஃபேக்டோரியல் 6 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும் அப்போ இந்த சம்மோட ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 7 வரும் இன்கேஸ் இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த 7 ஃபேக்டோரியல் என்ன பண்ணலாம் 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அப்ளை பண்ணுங்கள் டிவைட் பை இதுவும் 6 ஃபேக்டோரியல் இங்கேயும் 6லேருந்து அப் டு 1 நம்பர் அப்போ என்ன ஆகுன்னா மேலே இருக்கிற 6 நம்பரும் கீழே இருக்கிற 6 நம்பர் கேன்சல் ஆகிடும் 1D7 தான் கிடைக்கும் எப்படி போடலாம் ஆன்சர் 1 தான் அப்போ இந்த சப்டிஷன் 1 ஆன்சர் பார்த்திங்கன்னா 7 கிடைக்குது சப்டிஷன் 2 பார்த்தீங்கன்னா இந்த 8 ஃபேக்டோரியல் டிவைட் பை 5 ஃபேக்டோரியல் இருக்குது இங்கே செஞ்ச சேம் ப்ரொசீஜர் தான் டிவைடில் பாருங்கள் 5 ஃபேக்டோரியல் இருக்குது இதை நம்மள் கேன்சல் பண்ண முடியும் இதை கேன்சல் பண்ணுற கோர்ஸ்லாம் என்ன செய்யணும்னா 8 ஃபேக்டோரியலில் 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 ஃபேக்டோரியல் மீதி 5 நம்பர் இந்த 5 நம்பர் இந்த ஃபேக்டோரியலை கவர் பண்ணிக்கிறேன் 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அப்படி என்ட்ரி பண்ணாமல் டிவைடில் 5 ஃபேக்டோரியலை கேன்சல் பண்ணுற கோர்ஸும் இந்த 5 ஃபேக்டோரியல் அப்படி என்ட்ரி பண்ணிக்கிறேன் இப்போ என்னாகும் ரெண்டுமே கேன்சல் ஆகிடும் மீதி நம்பர்ஸ் என்ன இருக்குது 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இருக்குது இந்த மூணு நம்பர்ஸும் நம்ம என்ன பண்ணோம் மல்டிப்ளை பண்ணோம் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன கிடைக்கும்னா 336ன்றது சப்டிவிஷன் 2வோட ஆன்சர் இதே மாதிரி சப்டிவிஷன் 3 பாருங்கள் 9 ஃபேக்டோரியல் டிவைட் பை 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் இருக்குது இப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்கிற டேர்மை கேன்சல் பண்ணுற கோர்ஸும் இந்த 9 ஃபேக்டோரியல் என்ட்ரி பண்ணுற பாருங்கள் 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 ஃபேக்டோரியல் என்ட்ரி பண்ணிக்கலாம் டிவைட் பை ஏன் நம்ம செஞ்சேன் டிவைடில் 6 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணுற கோர்ஸும் இதில் 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு இந்த 3 ஃபேக்டோரியல் என்ட்ரி பண்ணலாம் 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம் இப்போ கேன்சல் பண்ணுங்கள் 6 ஃபேக்டோரியல் 6 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும் வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியும் பாருங்கள் 3 டேபிள் அடித்தா இது 3 3 சார் 9 இதை அடித்தா 2 டேபிள் அடித்தா இது 4 இப்போ பார்த்தீங்கன்னா மீதி என்ன பாருங்கள் 3 4 சார் 12 இன்ட்டு 1 7 ஒரு 12 ஒரு 7 மட்டிலே பண்ணுறப்போ 12 இன்ட்டு 7 நமக்கு 84 கிடைக்கும் இதுதான் சப்டிவிஷன் 3வோட ஆன்சர்